நான் எப்படி சொல்லுவேன்
பார்த்துக்கிறானே போப்பா சொல்ல. இது போல சோ சோ அட்ராஸ்ல ஜான் என்றவர் இறந்துட்டாரு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவர் போயிட்டு அந்த லண்டன் மகாநகரத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு இதுலாம் சொல்றாரு. எல்லாரும் நேத்து தானே நான் அவரை பார்த்தேன், நேத்து தான் அவர்கிட்ட நான் பேசினேன், நேத்து எனக்கு ஹெல்ப் ஆனார் அவரு. ஐயோ என்ன ஆயிடுச்சு, இது ரொம்ப கவலையா இருக்கு. நான் எல்லாரும் ஓடி வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கிட்ட அப்படியே கூட்டமா வரும்போது இந்த ஜான் அந்த கேட்டு கிட்ட நின்றுட்டு இருக்காரு. பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க அந்த வேலைக்காரன், கூப்பிடுங்க, அடிச்சே சாகடிக்கணும் சொல்லி எல்லாரும் ஆர்வமா கேட்கும்போது அந்த ஜான் அவர் மேல சொல்றாரு, எஸ் ஜான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சோ, இவருக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வா நான் காட்டுறேன்னு சொல்லி அவரே இந்த ஜான் பெட்டியில இருக்கான், அவர் அடக்கல ஆராதனை பண்ணணும், நீங்க வாங்கன்னு சொல்லி அவரே பாஸ்டர் ட்ரெஸ் போட்டு அவரே நானே நடத்துறேன்னு சொல்லி முன்ன நின்று நடத்துறாரு. ஜபமெல்லாம் இறுதி ஜபமெல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மண்ணுக்குள்ள வைக்க போறாங்க. அப்ப எல்லாரும் வந்து அது உள்ள இருக்கிறது யார் அப்போ ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், உள்ள இருக்கிறது யாரா இருக்கும்? இந்த ஜான் உயிரோட இருக்கிறாருங்க, ஒரு ஜான் மறித்தாருன்னு சொல்றாரு, யாருக்கு யார் ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்க கடைசியா என்னும் போது அந்த பெட்டி ஓபன் பண்ணி காட்டுறாரு. அதிர்ச்சியாய் பாக்குறாங்க எல்லாரும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அவர் குடித்த விஸ்கி, ரம், குடி பழக்கத்துல இருந்த எல்லாம் கெட்ட பழக்கம் அந்த பெட்டியில போட்டு அந்த பாவம் நிறைந்த ஜான் மறித்து விட்டான். இனி தேவன் இந்த புதிய சிருஷ்டி ஆயினை மாத்தினார். நாளிலிருந்து அந்த தவற நான் செய்ய மாட்டேன் சொல்லி அடக்கலாராதனை பண்ணிட்டு அந்த பெட்டியோட அந்த மண்ணுக்குள்ள போட்டுட்டு இந்த ஜான் நெக்ஸ்ட் அவனுடைய லைஃப் இருதயம் மாறி இந்த வசனத்தின் படி புது சிருஷ்டியாய் நடக்கிறான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை பாவம் செய்துனே இருக்கிறோமா? மாறாத இருதயம் மாறாம தொடர்ந்து பாவம் செய்துனே இருக்கியா? தேவன் எச்சரிக்கிறார், நீ பாவத்தோட அவருடைய சமூகத்துல நீ வர முடியாது. செய்து விடுவோமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மன்றாடுவோமா? அன்பின் பிதாவே, என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கான நான் ஜெபிக்கிறேன். பழைய சுபாவத்தோடு ஆண்டவரே பாவத்தை விட முடியாத பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருத்தருக்கான சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொன்ன ரத்தம் இவங்க மேல தெளிக்கப்பட்டு ஆண்டவரே புது சிருஷ்டியாய் இந்த மாற்றும் ஆண்டவரே அவர்களே, இனி எந்த பாவமும் இருளும் அணுகாதபடி வேலடைத்து பாதுகாத்துக்கோ. என்னால முடியும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தர் என்னை எப்பவுமே பார்த்து நிற்கிறான் பயத்தோடு செவிக்க. அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, என்னோட சேர்ந்து ஜெபித்து நிற்கிற ஒவ்வொருவரே நீங்க பிரித்து எடுங்கப்பா, புது சிருஷ்டியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், ரத்தத்தினால் கழுவப்படட்டும், ரட்சிப்பின் வசனத்தால் அவங்களை அலங்காரியுங்க இயேசுவின் நாமத்தினால். இப்படியா நீங்க செய்த நன்மைக்கு நன்றி செலுத்து இயேசுவின் நாமத்தினால். புது சிருஷ்டியா இருந்தாதான் நம்ம தேவனை சந்திக்க முடியும். ஜானை போல நம்மளும் மாறுவோமா? தேவனுக்கு பயந்து செய்வோம்.